கரூர் அருகே மோட்டார் வாகன ஆய்வாளர் மீது மோதி வாகனம் சிக்கியது. தப்பி ஓடிய ஓட்டுநரை பிடிக்க போலீசார் தீவிரம். வங்கக்கடலில் அடுத்த 24 மணி நேரத்தில் உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழ்நாட்டில் நாளை முதல் 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. தொடர் மழை போடிமெட்டு பகுதியில் அருவி போல் கொட்டிய மழைநீர். நிலச்சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து துண்டிப்பு. தொடர் மழையால் புழல் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. ஏரியிலிருந்து நீர் திறப்பு 1000 கனஅடியாக உயர்வு. வெள்ளம் பாதித்த பகுதிகளில் 2வது நாளாக ஆய்வை தொடரும் மத்திய குழு. புதுச்சேரியில் மீனவ பகுதியில் மக்களை சந்தித்து சேத விவரங்களை கேட்டறிந்தனர். வாக்களிக்காத மக்களுக்கும் சேர்ந்தே பணியாற்றுவோம். கோவையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. சேலத்தில் சிலிண்டர் வெடித்து 4 வீடுகள் சேதமானதில் ஒருவர் பலி. இடிபாடுகளுக்கிடையே சிக்கிய குழந்தையை மீட்க தீயணைப்பு துறையினர் போராட்டம். ஈரோடு அருகே சாக்கு மூட்டையில் கட்டி வைக்கப்பட்ட பெண்ணின் சடலம். திருமண விவகாரம் கொலையில் முடிந்த விபரீதம். எரிபொருள் நிரப்புவதற்காக காத்திருந்த டேங்கர் லாரி ஓட்டுநர் மாரடைப்பு ஏற்பட்டு மரணம். ஆம்புலன்ஸ் வசதி இல்லாததை சுட்டிக்காட்டி லாரி ஓட்டுநர்கள் போராட்டம்.